श्री माधवान्मय सुधाम्बुधि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षं वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रंगिणी नस्तभारम तत्संप्राप्तागमान्तद्विदयमनुगणं सृष्टता पूर्णमज्ञं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मशिरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तर्यामानुजयदि नृपतेर्प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यपदगस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिहिन्नातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपधिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. சென்ற ஸ்லோகத்திலே அபயமுத்திரை செய்கின்றதான காரியத்தை மணி பாதுகைகளினுடைய சகிதமான திருவடியால் செய்யப்படுகிறதாக பார்த்தோம். இந்த 40வது ஸ்லோகம் பரதாஸ்வவனேஷு பாதகுப்தம் வசுதாஸ்ரோத்தசமுத்பவோ முனீந்திரஹ படதி த்வயி பாதுகே ததத்வம் நியதம் ராமபதாத் பின்ன பூமா. இந்த பெருமாளுடைய பாதுகைகள் ரொம்ப ஒசந்தது தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை மேலும் திடப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. இந்த பூமிக்கு காதாயிருக்கிற புற்றிலிருந்து, அதாவது வல்மீகத்திலிருந்து உண்டானவனான முனீந்திரஹா, இந்த வால்மீகி மகர்ஷியானவர், பரதாஸ்வதனேஷு, பரதர் இந்த ஜனங்களையெல்லாம் பார்த்து சமாதானமாக சொன்ன வார்த்தைகளினாலே, தொயி ஹே பாதுகையே, உன்னுடைய விஷயத்திலே, பாத சப்தம் திருவடிங்கிறதான சப்தத்தை, அந்த வார்த்தைய படதி சொல்றார். ததஹா அதனாலே, துவம்
ஹே பாதுகையே நீயானவள் ராமபதாத்து ஸ்ரீராமனுடைய திருவடிகளைக் காட்டிலும் அபின்ன பேதமில்லாமல் இருப்பதான பூமா பெருமையை உடையவள் என்பது நியதம், அது மிக நிச்சயம். அப்போ ஹே பாதுகையே, ஸ்ரீ பரதாழ்வானும் எல்லா ஜனங்களும் ஸ்ரீராமனை எழுந்தருள பண்ணி கொண்டு போக வேணுங்கிறதுக்காக அந்த மந்தாகினி நதி ஓரத்தில் ராமனுடைய அந்த பரணசாலைக்கு வந்து அவனை மன்னாடி பிரார்த்திக்கிறார்கள். ராமன் எழுந்தருள முடியாதுன்றார். பித்ருவாக்கிய பரிபாலனம் முக்கியம். நான் நம்ம தந்தை தசரதனுடைய சொல்லை ஈரேழு 14 ஆண்டுகள் நான் இங்கே வனவாசம் பண்ணுறேன், நீ அதே தந்தையான தசரதனுடைய வாக்கை அந்த ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணி காப்பாற்றுன்னு சொல்கிறான். நம்ம இஷ்வாகு குலத்தில் மூத்தவன் இருக்க இளையவன் பட்டம் ஏற்பதுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஒரு காரியத்தை அடியேன் எக்காலத்திலும் யார் சொன்னாலும் பண்ண மாட்டேன். ஆச்சாரியனான வசிஷ்ட மகரிஷியும் ராமா நீ சொல்கிறத தான் சொன்னார் அண்ணா, ஆனால் அதை நான் பண்ணலை, அது ஏன்னா அது எனக்கு ஏற்புடையதாக இல்லாதனாலே அதை நான் பண்ணலை. யார் ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி என் மனசு சொல்கிறது நீ தான் அயோத்திக்கு ராஜா, அதனால் அந்த ராஜபாரத்தை நீ தான் ஏற்றுக்கணும். நான் என்றைக்கும் அந்த அயோத்திய ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஒரு காலும் அடியே நிற்க முடியாதுன்னு ரொம்ப தீர்மானமாக சொல்லுறோம். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்றதான ஒரு நிலையில் வசிஷ்டர் சொல்கிறார், சரி பரதா நீயும் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்ற, ராமனோ திரும்பி வரமாட்டேன்றான். அப்போது ராமனுடைய பாதிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணி ராஜ்யபாரத்தை அது பண்ணுறதாக நீ அதனுடைய உதவியோடு அதனுடைய ஆக்ஞியை கேட்டு அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு அதற்கு ஒரு வழியை சொல்கிறார். இப்போது இந்த இடத்துல பாதுகைகளினுடைய நிலை என்னன்னு நாம் பார்க்கணும். இப்போது பெருமாள் திருவடிகள் உயர்ந்தவைன்னு சொன்னோம், பாதுகளும் உயர்ந்தவை தான், அதுக்கு கொஞ்சமும் குறைஞ்சது இல்லை. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்னு கேட்டால், இந்த உயர்வு பெருமை இதிலெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் அந்த எம்பெருமான் திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்கின்றதான பாதுகைகளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாதான். அது எப்படி அப்படின்னு கேட்குறவாளுக்கு வால்மீகி மகரிஷி தான் பிரமாணம் அப்படின்னு அவன்தான் அத்தாட்சிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பாதுகையினுடைய பெருமையை நமக்கு காட்டி தந்தவர் யாரு? அந்த வால்மீகி மகரிஷி தானே. அவரே சொல்கிறார், பரதன் காட்டுக்கு வந்து நின்றது ராமனை திரும்பவும் அயோத்திக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தானே அப்படின்னு. அது நடந்ததா? இல்லை. ஏன் நடக்கலை? ராமன் வர முடியாதுன்னு சொல்லிட்டதுனாலே அது நடக்கலை. சரி, அப்போது பரதனுடைய குறை என்னாச்சு? அது தீந்துதான்னா, ராமனை எழுந்தருள பண்ண வேணும்னு நினச்சிக்கிட்டு வந்ததான பரதனுடைய இதுவும் சாபல்யமாச்சு. ராமன் காட்டுக்கு நான் போகணும் பித்ருவாக்கிய பரிபாலனும், அதனால் நான் நாட்டுக்கு வர முடியாது, அயோத்திய அரசாணை நான் ஏற முடியாதுன்னு அவன் சொன்னானே,
அதுவும் சரிதான். எப்படி? அதான் ராஜ்யபாரம் பண்ணுறவத்துக்கு இங்கே பாதுக வந்து கொடுத்தே, அதனால் பரதனுக்கு ஆஸ்வாசனமாச்சோம். ஒரு நல்ல மனதில் ஆறுதலும் தேறுதலும் கிடைச்சிதான். அதை வால்மீகி சொல்கிறார். வசுதா ஸ்ரோத்தம்ங்கிறது இந்த பூமியினுடைய வல்மீகம், காது. அந்த புற்றானது வல்மீகம்னு சொல்லுவார். அந்த வல்மீகத்திலிருந்து பிறந்ததனாலே வால்மீகி என்பது அவருக்கு காரண பெயர். அப்படிப்பட்ட அந்த வால்மீகி மகர்ஷி என்ன ஆறுதல் சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னு சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறார். அதுதான் பாதம் வந்துடுத்த ராமனுடைய பாதம் வந்தால் பரதனுக்கு போதுமே. இப்போது ராமனுடைய பாதத்தை தானே கெட்டிமாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறான் பரதன். அதனால இந்த ராம பாதுக வந்தது ராமனுடைய பாதங்களே வந்ததுக்கு சமமானதுமா அப்படின்ற. அப்போது ஹே பாதுகையே, நீ வந்த ஓ விஷயத்திலே ராமபாதம் என்ற பதத்தை பிரயோகித்து நீ ராமனுடைய திருவடிக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத பெருமை கொண்டவள்ங்கிறத அந்த வால்மீகி மகர்ஷி அங்கே ஸ்பஷ்டமாக நமக்கெல்லாம் காட்டியிருக்கார் அப்படின்னு அந்த வால்மீகி சொன்ன ஸ்லோகத்தை பாருங்கோன்னு காமிக்கிறார். பரதா சிரசா திருத்வா சம்யாசம் பாதுகே ததா அப்ரவீத் துக்க சந்தப்தா சர்வம் பிரகிருதி மண்டலம் சத்ரம் தாரயத க்ஷிப்ரம் ஆரிய பாதாபிமௌமதௌ சகாம மனவாப்யைவ ராம பாதா உபஸ்பிருசன். இது அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி சொல்றதான ஸ்லோகம். அதே வால்மீகி அயோத்தியா காண்டத்திலே இன்னொரு இடத்துல சொல்றார், நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமன காங்கயான். ராமனை பரதம் சேவிச்சான், கெஞ்சினான். ராமன் முடியாதுன்னு மறுத்து சொல்லிட்டான். திருவடியை சேவிச்சான். அது என்ன பண்ணோம், அதுக்கு கிருபை இல்லை போலும். அதுக்கு அப்போது ராமன் வரலன்னா அவன் திருவடி, அந்த திருவடிங்கிறது ராமனுடைய சரீரத்தில் ஒரு அங்கந்தானே. அப்போது ராமன் எழுந்திரளவில்லை ஆனால் அவன் திருவடி மட்டும் எப்படி எழுந்திரள முடியும்? அந்த திருவடியில் பிரார்த்திச்சானே பரதன், அந்த பிரார்த்தனையும் வீணாக போயிடப்படாது. அதுக்காக அந்த திருவடிக்கு பதிலாக பாதுக நான் வரேன்னு வந்துதான். இப்போது பரதன் ரொம்ப வற்புறுத்தி ராமனை அழைக்கிறான், விழுந்து விழுந்து சேவிக்கிறான். புனகா புனகா அப்படியே கண்ணீரும் கம்பலையுமா, உனக்கு அப்பாவுனுடைய இதை நான் 14 வருஷம் காட்டில் இருந்து அதை நிறைவேற்றுறேன், நீ கவலைப்படாத, நீ போய் ராஜ்யத்தை அழுதுன்றான். அப்போது திருவடி ராமனுடன் சேர்ந்ததாயிற்று, அது எப்படி வர முடியும் அப்படின்னா அது சொல்கிறார். பாதுகையை பரதம் கேட்டான், அது வந்துடுத்து. அப்போது திருவடி வராததான குறை இந்த பாதுகையாலே நீக்கப்பட்டது. ராமனுக்கு பிரதிநிதின்னு தலையில் பாதுகையை ஏற்றி வச்சுண்டு அயோத்திக்கு திரும்பி வந்து நந்தி கிராமத்தில் வச்சு அந்த சரயூ நதியிலேந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணான். இப்போது பரதனுடைய குறை தீர்ந்தது. அதை காட்டுறதுக்காக வால்மீகி பாதம்ங்கிறதான சொல்ல உபயோகப்படுத்துகிறார். சத்திரம் சாமரம் எல்லாம் எதை வேணால் எடுத்துக்கோ, கிரீடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா, இவ ராமனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுவிட்ட பிறகும் அவன் ராமபாதங்களை பெறவில்லை என்பது நிச்சயம் என்னாலும், இது இந்த பாதுகைகள் ராமபாதங்களே அப்படின்னு அவனுக்கு மனசில் ஒரு சமாதானத்தை, சந்துஷ்டியை
ஏற்படுத்தித்து அதனால் அந்த பாதுகையே ராமனுடைய திருவடியாக நினைத்து அதற்கு தினம் சரியும் இதிலேந்து தீர்த்து நடத்தின்னு வந்து அங்கே திருமஞ்சனாதிகளை பண்ணுறான். இப்போது இந்த இடத்துல பரதனானவன் மட்டுமில்லை, அந்த அயோத்தியா வாழ் மக்கள் எல்லாருமே பாதுகையானது அந்த ஸ்ரீராமனுடைய திருவடி தாமரைக்கு சமானமாக எல்லாராலும் கருதப்பட்டது. இப்படி ராமன் அழிச்சுண்டு வரேன்னு போனவன், ராமன் வராமனா திரும்ப மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு போனவன் பரதன் நாட்டுக்கு எப்படி பாதுகையோடு வந்தான்னா, ராமனை திருவடியை காட்டிலும் வசந்ததான அந்த ராம பாதுகை அவனுக்கு கிடைச்சதே அது ரொம்ப ஸ்ரேயசு, அது ரொம்ப சிரேஷ்டம்னு நினச்சான், அதனாலே வந்தான். ஆனால் இப்போ சேஷத்துவங்கிறது என்ன? யதேஷ்டமான கைங்கரியத்திலே பயன்படுத்தி கொள்வது எதுவோ அதே தானே, அதான சேஷத்துவம். அது ஒன்று அருகத்துவ சேஷத்துவம், அது லக்ஷ்மணன் காட்டுக்கு கூட வருவேன்னு நிர்பந்தப்படுத்தின்னு வந்தான் அவன் சேஷன். ஆனால் பரதன் அப்படியோ இல்லை. காட்டுக்கு வரும்போது தமையனை அழைத்து கொண்டு கட்டாயம் திரும்பி வருவேன்னு பிரதிஜை பண்ணிட்டு தானே வந்தான். ஆனால் பிடிவாதம் பிடிக்கல, சொன்னபடி கேட்டு பாதுகையை ராமனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு திரும்புகிறான். இப்போ ராமனும் பரதனும் சேஷத்துவம் பாரதந்திரியங்கிறதான ரெண்டுக்கும் மிகச்சிறந்த உதாரணங்களாக சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு காட்டுறார். அப்போ அவன் பாரதந்திரன், பரதந்திரனாக இருக்கிறதுனால அவனுடைய பாரதந்திரியம் இஷ்டப்படி விநியோகத்துவம். இப்போ லக்ஷ்மணனுக்கும் பரதனும் தம்பிகள் தான், ரெண்டு பேருமே ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறவா தான் இருந்தாலும் பாதுகையே பாதம்னு நினச்சிக்கிட்டு அந்த பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணுறான் பரதன். அந்த ராமனுடைய நிஜமான பாதங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறான் லக்ஷ்மணன். அப்போ ரெண்டு பேருமே எம்பெருமானுடைய அந்த ஸ்ரீராமனுடைய பாதத்துக்கு பண்ணுறதாக தான் இங்கே நம்ம வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் திருவடிக்குள்ள பெருமை பாதிகைக்கும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். இப்போது சரணாகதி பண்ணானே பரதன், அது ஏன் பலிக்கலை? இப்போது பெருமாளிடத்தில் பரதன் பண்ண சரணாகதி பலிக்கலை. பலிக்கலைன்னா ராமனான நாட்டுக்கு திரும்பி வான்னா அதுக்காக தானே சரணாகதி பண்ணான் பரதன். ஆனால் அது நிறைவேறலையே, அதனால் அது பலிக்கலைன்னு தானே அர்த்தம். அப்போது பரதன் பண்ண சரணாகதி அது பலிச்சுதா இல்லை பலிக்கலையா அப்படிங்கிறதான ஒரு பெரிய கேள்வியை சுவாமி தேசிகன் தனக்குள்ளேயே கேட்டுக்கிறார். அபே பிரதான சாரத்தில் அங்கே காட்டுறார். அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது விளம்பிச்சு பறிச்சுது. இப்போது நாம் பிரபத்தி பண்ணிக்கிறோம், எத்திர தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னு. இப்போது ஆர்த்த பிரபத்தியாக நம்ம பண்ணிக்கல, அந்த பிரபத்தியான க்ஷணத்திலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிட்றதில்லை. நம்ம சரீரம் தானாக எப்போது இந்த பூமியிலே விழறதோ, எப்போது நமக்கு இயற்கையாலே இயற்கையான மரணம் ஏற்படுறதோ, அப்போ தானே எம்பெருமான் திருவடிகளைக்காக நாம் சீவை கொண்டு அடைகிறோம். அப்போது பிரபத்தி க்ஷணத்திலிருந்து நம்ம வாழ்நாள் முடிகிற பரியந்தம், இப்போது மொத்தம் 40 வயசில் சரணாகதி பண்ணிக்கிறான், அவன் 80 வயசு வரைக்கும் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போது அந்த 40 வருஷம் சரணாகதிக்கு அப்புறம் பிரபன்னனாக உத்தரகிருத்தியத்தை பண்ணிட்டு இந்த பூலோகத்தில் தானே இருக்கான் அவன். அப்போது அவனுக்கு பிரபத்தி பலிக்கலேன்னு சொல்ல முடியுமா?
ஏன் அவ கேட்டது என்ன? தேக அவசானத்திலே பிரபத்தி அந்த பலிக்கணும், நான் வந்து மோட்சம் போகணும்னு, அப்பவே மோட்சம் போகணும்னு கேட்கல. சரி, ஆனால் பரதன் கேஸ் அப்படி இல்லையே, அப்பவே ராமன் திரும்பி வரணும்னு தானே கேட்டான், அதனால் அதோட இதை கம்பேர் பண்ண முடியாதுன்னு சில பேர் சொன்னான். அதுக்கு பதில் சொல்கிறார் சுவாமி தேசிகன், அப்படி இல்லை, இந்த ராம அவதாரம் பண்ணத்துக்கே எது காரணம்? பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதி தானே. அந்த ராவணன் ரொம்ப தலைக்கு மிஞ்சி போயிட்டான், அந்த ராவணனை அழித்து எங்களை அவனுடைய கொடுமையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு தானே அந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் கேட்டால். அந்த தசரதன் பண்ண யாகத்துக்கு ஹவிர்பாகத்தை வந்த வாங்க வந்த தேவர்கள்லாம் இப்போ தான் சரியான சமயம், அண்ணா பிரம்மா மாட்டினார் அவளை இன்றைக்கி தொலைச்சி எடுத்து முன்ன இந்த மாதிரி ஒரு வேண்டாத வரத்தை கொடுத்து பலசாலியாக்கி ராவணன்ட்ட நம்ம நிற்க முடியல, இது முன்னே நம்ம மானம்லாம் போகிறது, அவனுக்கு பயந்துண்டு பூமியில் வந்து ஒரு மனுஷம் மாதிரி திரியறமே, இது என்னடா அநியாயம் இது அப்படின்னு அவனை கேட்கணும்னா, அப்போது எம்பெருமானும் வரான். இவாளை மாதிரி ஹவிர்பாகத்தை வாங்கிறதுக்கு வரல, அவன் அங்கே எதுக்காக வரான்னா தான் அவளுக்கு பிரம்மா பண்ணுற பிரம்மா தேவர்கள் பண்ண சரணாகதிக்கு அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணுறதுக்காக வரான். வந்து அப்போ கவலைப்படாதீங்கோ நான் பிறக்கிறேன்றான். அப்போது பிரம்மா சொல்கிறார், நீ மனுஷனாக பிறக்கணும், இப்போ இப்போது இவன் இந்த யாகம் பண்ணிடுறான், அதனால் புத்திரகாமிட்டியில் அந்த இதில் நீ அந்த தசரதனுக்கே மகனாக பிறகு. அப்போது அவன் மனுஷனால் எனக்கு சாகு வரக்கூடாதுன்னு கேட்கல, நல்ல வேலை, அதனால் நீ மனுஷனாக போகிறேன்னு சொல்லி அப்புறம் எம்பெருமான் ஸ்ரீராமனாக தசரத புத்திரனாக அவதாரம் பண்ணுறார். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இந்த பரதன் சொன்னதுக்கு அவன் ஏன் கேட்கலை அப்படின்னா, இந்த இடத்துல ஆச்சாரியால் நம்ம பாஷ்யக்காரருடையதான ஒரு சரித்திரத்தை ஒப்பிட்டு நமக்கு நன்னா புரியறதுக்காக காமிக்கிறார். கூலத்தாழ்வான் ஒரு நாளைக்கு ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கும்போது, அப்போது அந்த ரங்கநாதத்தை இன்றைக்கே எனக்கு உம்முடைய பெருவீடு கொடுக்க வேணும்னு கேட்குறார். அவரும் தந்தோன்னு போகிறார். இதை ஓடி வந்து சிஷ்யால் சொல்ல அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து பாஷ்யக்காரர். நாம் என்ன அபதாரம் பண்ணோம், எதுக்காக என்னை விட்டுட்டு பிரியணும்னு கூறத்தாழ்வான் நினைக்கிற அளவுக்கு அடியேன் என்ன அப்படி அபராதம் பண்ணேன்னு தான் அபராதியாக நினச்சி அவர் பார்க்குறார். வந்து அவரும் சேவிக்கிறார். எம்மை பிரியணும்னு உங்க எப்படி பார்த்து உணித்துனார்? அது இல்லை, இன்றைக்கி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூறு பாசுரம் ஒரு பத்து இது நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி சேவிக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி தாளதாமரைங்கிறதான பத்தாவது பதிகம், அந்த பத்தாவது பத்தில் அந்த ஒம்போதாவது திருவாய் மொழியில் சேவிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு யார் எழுந்துருறாளோ அவளுக்கு, புதுசாக எழுந்துருவாளுக்கு முன்னால் இருக்கிறவா பூர்ண கும்பம் கொடுத்து அவளை மரியாதையாக வரவேற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது பாஷ்யக்காரருக்கு பின்னால் அடியேன் பரமபதிச்சா, அப்போ பாஷ்யக்காரர் அடியேனுக்கு அந்த மரியாதையை கொடுக்க முடியாதுன்னு பூர்ண கும்பம் கூடாது, அது சிஷ்யனான அடியேன் தான் ஆச்சாரியனுக்கு அங்கேயும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்டேன் அப்படின்னார். ஸ்ரீவைகுண்டத்திலேயும் அவனை கேட்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய சிஷ்ய பாவனையோ அப்படின்னு கேட்டு அவர் இது பண்ணார்னு சொல்லுவார். இதுக்கு முன்னால் ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணித்தான் பாஷ்யக்காரருக்கு, இந்த ரங்கநாதன் தானே அவருக்கு கூறத்தாழ்வான் மோட்சம் கேட்க இன்றைக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உடனே நம்பெருமாளை போய் அங்கே அந்த ரங்கநாதனை நிர்பந்திச்சு அதை எப்படி அவருக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, அதை கேன்சல் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டால், நான் கேட்டால் அந்த கூறத்தாழ்வானுக்கு கொடுத்த
அந்த இன்னைக்கு உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதை நான் கேன்சல் பண்ணுன்னா பெருமாள் கேட்காதையா போயிடுவான், கண்டிப்பாக கேட்பான். அதனால் அதை கேன்சல் பண்ணுறேன் பாருன்னு அந்த செய்தி கிடச்ச உடனே கொஞ்ச நேரம் திக்பிரம் மாதிரி இருந்துட்டு அப்புறம் அந்த கூடத்துலேருந்து எழுந்து வாசல் வரைக்கும் வந்தாராம். வந்துட்டு அடாடா எவ்வளோ பெரிய மகா பாதகத்தை பண்ண இருந்தேன், இப்போது எம்பெருமான் சத்தியசந்தன்னு தானே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ நான் போய் கூரத்தாழ்வானுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லி அதை தடுத்துட்டேன்னா அப்போது எம்பெருமானை அசத்தியசந்தனாக்கிறதுக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேன். எம்பெருமான் சத்தியசந்தன்னு தானே ப்ரூவ் பண்ணணும், ஆனால் இப்போ போய் நான் நீ கொடுக்கக்கூடாதவருக்குன்னா அவர் ஏற்கனவே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோனோ, அப்போது அந்த எம்பி ரங்கநாதனை அசத்திய சந்தனாக்கிறதுக்காக நான் இங்கே ஆச்சாரிய பீடத்தில் உட்காண்டிருக்கேன், என்ன பெரிய தப்பு பண்ண இருந்தேன்னு திரும்பி மெதுவாக உள்ளே வந்து ஆசனத்தில் எழுந்தொழினார்னு அந்த குரு பரம்பரையில் நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி இது அதே மாதிரி தான் இந்த பரதனுடைய இதிலேயும் ஏற்கனவே பண்ணதான அந்த பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கணும், அதுக்காக தான் காட்டுக்கு வந்திருக்கான். இந்த சீதையை அபகரிச்சுண்டு போய் அதுக்கப்புறம் அவனோட சண்டை போட்டு அவனை கொல்லணும், அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் போகணும், ஒரு காரணம் வேணும், அதனால் சீதையை அபகரிச்சுன்னு போனால் தானே அதை பண்ண முடியும். அதனால் நான் காட்டுக்கு அப்பா போன்னு சொன்னது சந்தோஷமாக வந்ததுக்கு காரணம் அது ஒன்று. ரெண்டாவது இப்போது இது இந்த ஸ்டோர் கீப்பிங் இதில் சொல்லுவாள் ஃபிஃபோ லிஃபோன், அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அண்ட் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லா அது முதல்ல வந்தது முதல்ல வெளில போனோம் இல்லையா, அப்போது முதல்ல பண்ண சரணாகதிக்கு முதல்ல பலன் கொடுக்கணும், அப்புறம் பண்ண சரணாகதிக்கு அப்புறம் கொடுக்கணும். இப்போது இந்த பரதனுக்கு சரின்னு சொல்லி நான் வந்து நான் ராஜ்யத்துக்கு திரும்ப வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ தேவர்களுக்கு கொடுத்த சரணாகதி பொய்யாயிடுமே, அது பண்ணலாமா பண்ணக்கூடாதே. அதனால் இந்த பரதனுடைய சரணாகதியை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சாராம், 14 வருஷம் வெயிட்டிங்கில் வச்சாராம், அதுக்கப்புறம் நாடு திரும்பினார். அதுக்கு பிரதிநிதியாக அங்கே பாதுகா போச்சு அப்படிங்கிறதெல்லாம் கதை. இப்போது இந்த விஷயத்தை அத்தி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். கேசவையங்கார் தன்னுடையதான திருப்பாதுகா மாலையில் தெரிமேதினிவன் செவி மாமுனிவன் பரிபாதுனையே பரதன் பரிவில் அரிதாளுரையாளருளோதலில் அந்நிறைதாளினையின் நிலை வேறு அளவேன்னு ரொம்ப அத்தி அற்புதமாக சாதிச்சிருக்கார். அப்போ அந்நிறைத்தாளினையினையின் நிலை வேறு அளவே, அப்போது எம்பெருமானுடைய திருவடி வேற இல்லை, பாதுகா வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதை யார் சொன்னா? தெரிமேதினி வன் செவி மா முனிவன் பரிபாது உனையே பரதன் பரிவில் அரிதாள் உரையால் அருள் ஓதுலில் அந்நிறைதாள் இணையின் நிலை வேறு அளவேன்னு அத்தி அற்புதமாக இந்த இடத்துல அதே இப்போ இந்த சுவாமி தேசியனுடைய இதை வெளியேற்றிய தமிழில் அத்தி அற்புதமாக அங்கே சாதிச்சிருக்கார் கேசவையங்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.